அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நேற்று தினம் தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்ட விஷயமே என்ன அப்படின்னா, விஜயோட நடிப்பில் வெளியாக போகிற இந்த கோர் திரைப்படத்தில் ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருந்துச்சு. இந்த பாடலுடைய வரிகளில் ஒரு வார்த்தை, மைக்கை எடுக்கவா அப்படின்னு கேட்குற மாதிரியோ, இதற்கு பின்னணியில் உண்மையிலேயே ஒரு சீமானுக்கு தான் ஆதரவு தராரு அப்படின்னு தான் அரசியல் வட்டாரங்களில் பேசக்கூடிய விஷயமாக இருக்குது. ஏற்கனவே பல இடங்களில் விஜய் ஒரு தமிழ் தேசியவாதியாக காட்டி கொண்டாலும் அதற்கு பிறகு ஒரு தனித்த அரசியல் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னா, விஜய் அரசியலுக்கு வரப்போகிறாரு, கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்ற விஷயத்த உண்மையிலேயே வெளியே சொன்னதுனா சீமான் தான் அப்படின்னும், இவங்களுக்குள்ள ஒரு அண்ணன் தம்பி போல நெருங்கிய உறவு இருக்குது அப்படின்னும், வருங்காலத்தில் விஜய் சீமானோட கூட்டணி வைக்கிறத யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்னு நாம் தமிழ் கட்சியின் நிர்வாகிகளும் அதற்கு பிறகு தமிழ் தேசியவாதிகளும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விவாதத்தை முன் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. தமிழ்நாட்டுடைய முன்னணி அரசியல் விமர்சகர்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுகவும் இல்லை அதிமுகவும் இல்லை அப்படின்னு விஜய் பண்ணக்கூடிய அரசியல் அப்படின்றது சீமானுக்கு அதிக அளவில் ஆதாயம் சேர்த்தாலுமே, இன்னொரு பக்கம் இவங்க இரண்டு பேரும் கூட்டணி ஆயிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக 26 தேர்தலில் இவங்க கூட்டணி தான் ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்க விஜயோடைய பாடலில் நிறைய அரசியல் கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லா பாடலுக்கு பின்னாடியும் அவருடைய அரசியல் கருத்தை வச்சு தான் அவர் பாட்டே நடிக்கிறாரு அப்படின்னும், பாடலாசிரியர்களிடம் இவரே தனிப்பட்ட முறையில் சில வரிகளை வைக்க கேட்குறாரு அப்படின்னும் நிறைய கருத்துக்கள் வெளியாகி இருந்துச்சு. இப்படி இருக்க தருணத்தில் இந்த மைக்கை எடுக்கவா அப்படின்றது விஜயுடைய அறிவுரையினால தான் வந்திருக்குமா இல்லை யதார்த்தமாக வந்திருக்குமா அப்படின்றதான் இப்போ பேசக்கூடிய விஷயமாகவே இருக்கு. விஜயுடைய ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ணன் சீமானுக்கு விஜய் ஆதரவளிக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக நல்ல விஷயம்தான் அப்படின்னும், நாங்களே எல்லோரும் சேர்ந்து அண்ணன் சீமானுடைய பிரச்சாரத்திற்கு ஆதரவு சேர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு தரப்பு மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜயும் சீமானும் இணையத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லை, ஆனால் விஜய் சீமானோட இணைந்தார் அப்படின்னா சீமானுக்கு இருக்க தனித்துவமே போயிடும் அப்படின்னா, ஒரு தனித்து நிற்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அவர் ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இது விஷயமாக நெறியாளர்கள் சீமானிடம் நேரடியாக வைக்கும் போது, இன்னும் விஜய் எந்த பொதுக்கூட்டமோ அவருடைய கட்சி கொள்கைகளை எதையுமே வெளியிடல அப்படின்னும், இப்போ வரைக்கும் என்னால் எந்த முடிவை எடுக்க முடியாது அப்படின்னும், தம்பியுடைய பொதுக்கூட்டத்தில் அவர் என்னென்ன கொள்கைகளை முன்வச்சு பேசுறாரு அப்படின்றத பார்த்த பிறகுதான் எங்களால் ஒரு முடிவுக்கே வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூட்டணிக்கே நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு நெறியாளர்கள் கேட்கும்போது, இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னேனே தவிர புதிய கட்சிகளுக்கு என்னுடைய ஆதரவு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, உண்மையிலேயே சீமானுக்கு விஜய் ஆதரவு கொடுத்தாரு அப்படின்னா 24 மக்களவைத் தேர்தல் சீமானுக்கு எந்தளவுக்கு சாதகமாக முடியும் அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.